சீன்ஸ் எனக்கு சேட்ஸ்பைடா இல்லை.
கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்க ஜி அப்படின்னாக்கா. இல்லை ஒரு நாள் பிரேக்கு, டோட்டலா 250 மெம்பர்ஸ் வந்து அங்க பக்கத்துல இருக்கிறேங்க. சந்தான சார் கூட டேட்ஸ் வேற, நீங்க என்ன முடிவெடுக்க முடிவெடுங்க ஜி. இல்ல ஒரு நாள் பிரேக் வேணும் அப்படின்னு எல்லா தமிழ் ப்ரொடியூசரும் நினைப்பாங்க. ஒரு முட்டாளான டைரக்டர் கூட வச்சு ப்ரொடியூசர் நினைப்பாங்க. ஆனா பிரில்லியண்டான என் ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு தெரியும் என்ன ஸ்கிரீன்ல வரணும்னு சொல்லிட்டு, அது தமிழ் சினிமா ரொம்ப ப்ரொடியூசர் பண்றதே இல்லை. அவங்க பாட்டு பிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்க பாட்டு போய் எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நான் நினைச்சிருக்காங்க, நான் எடுத்த லொக்கேஷன் வந்து ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே என்னோட விருப்பம் படி நடந்தது. அடுத்த நாள் ஷூட்டிங் பிரேக் விட்டுங்க, சந்தன சாரை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் பிரேக் விட்ட யூனிட் எங்க யூனிட் தான் இருக்கும். அதை முழு டே காலையில இரவு நைட்டுல ஒர்க் பண்ணுங்க. இந்த வருஷத்துடைய மிகச்சிறந்த காமெடிகள் இந்த படத்தை வந்திருக்கு. லைட்டான ஒரு இது பார்த்துருப்பீங்க. இது மாதிரி 10 மடங்கு காமெடிகளை வந்து சந்தானம் நாங்களாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ மிகப்பெரிய இது. அதே மாதிரி லொக்கேஷன், இந்த படத்தில் வந்து 89 சீன் வந்துருக்கு. 89 சீனும் வந்து ஒரு சீன் டு ஒரு சீன் ஷூட் பண்ண இடத்துல ஷூட் பண்ணலைங்க. எல்லா சீனுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொடியூசருடைய ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஜூனியர்ன்ற மட்டும் இல்லாமல் ஒரு தம்பி என்கிட்ட பழகிறதுல என்னுடைய ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவர் விரும்பி இருக்கிறதால நான் எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து ஜிமிஜிம் கட்டினா கொஞ்சம் ஸ்கார்பியோ நிற்கும், ஸ்பிரே நிற்கும். ஒரு கேமரா கட்டினா மல்டி கேமரா நிற்கும். அந்த அளவுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம், மிக சிறப்பாக வந்திருக்கும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த அவுட்புட்லாம் வெளியே கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு ஹீரோ, ஹீரோ பாஸ். அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஒரு புது ஹீரோ, மிகப்பெரிய குடும்பத்தில் வந்தவர். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் அவரை தெரியாதவங்க யாரும், ஏன் தமிழ்நாடு இந்தியா லெவலில் தெரியாத ஒரு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாசத்தில் ஒரு பர்சனை வச்சு பண்ண போகிறோம். ஸோ அவரை கொண்டு வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி சவரி மட்டும் போனேன். பட் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹீரோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர ஹீரோ எப்படி வருவாரோ அந்த டயத்துக்கு வந்தாருங்க. கேரவானில் ஏறினார் ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் கூட மூணு செல்போன் இதாக இருக்குங்க. செல்போன் எடுத்து பேசுறது இல்லைங்க. இது நடிகர்கள் தயவு செய்து, பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சின்ன நடிகர்களாக இருந்தாலும் தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் இன்சை படுத்தாதீங்க. அந்த வெளியுறவு கலந்துட்டு பாராட்டினாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வெரி மச்.